அன்னாசி பழம் எப்படி கட் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாங்க. அதோட பயன்கள் பார்க்கலாம். ஏ டிங்கு, இதான் என்னுடைய கேட் ஃப்ரெண்டு, பேர் டிங்கோ. நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும் உடனே வந்து செக் பண்ணிட்டு வந்துடும். ஓகேங்க, இது வந்து கொல்லிமலை ஸ்பெஷலுங்க. இந்த அன்னாசி ரொம்ப லாங்காக இருக்குங்க, மற்ற பழம் மாதிரி குண்டாக இருக்காது, ஃபுல்லாக லாங்காகவே இருக்கும். ஓப்பனிங்கில் இந்த பழம் வந்து ஃபுல்லாக க்ரீன் கலர்லேயே இருக்கும், நல்லா பழுத்த உடனே வந்து ஃபுல்லாக மெரூன் கலரில் ஆகிடும். ரூமே ஃபுல்லாக ஒரு ரூமில் வச்சோம்னா அந்த ரூம் ஃபுல்லாகவே இல்லை, பக்கத்து வீட்டு வரைக்குமே வாசம் ஃபுல்லாகவே வருங்க. இது எதுக்கு இன்றைக்கி அன்னாசி பழம்னா, இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. கொரோனா டைமில் நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் ஜூஸ் எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லது. விட்டமின் சி வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்குது, கலோரி வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. வாட்டர் மெலன் இருக்குல்ல தர்போஸ், அதோட இன்னும் ரொம்ப ரொம்ப கம்மி இதில். அதனால் வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகிடும். இந்த பழத்தை கட் பண்ணும் போது பாருங்கள், அது முள் கொஞ்சம் கூட இல்லாமல் மேலே நல்லா எடுத்துடணும். ஏன்னா அது வந்து தொண்டை எரிப்பு இதெல்லாம் ஏற்படுத்தும். இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிவிட்டு நாம் வந்து உப்பு மிளகாய் பொடி அல்லது பெப்பர் கூட போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் வெறும் வயித்தில் குடிக்க வேண்டாம், அல்சர் ஃபார்ம் ஏற்படுத்திடும். ஓகே.